Boomer Premium Shirts. லிரிக்ஸ் அப்பா முக்கியம், பாட்டை கேளுப்பா, தளபதியை பாருப்பா, அவர் போடுற ஸ்டெப்ஸை பாருப்பா, அவரோட காஸ்டியூமை பாருப்பா, அவரோட ஸ்வாகை பாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதாவது அலமத்தி அபிபோ பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு லிரிக்கல் சாங்காக இருக்கும் தளபதி விஜய் அவர்களோட அந்த மோஷன் பிக்சர் அந்த மாதிரி தான் எதாவது காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தளபதி விஜய் அவங்களுடைய ஸ்டெப்பு தான் வந்து காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் பூஜா தேவும் வேறு லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்வாகோட பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடுகிறாரு. ரொம்பவே கேஷுவலாக வந்து மாசான ஸ்டெப் வந்து போட்டிருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போக்கிரி படத்தில் என் செல்ல பேர் ஆப்பிள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதில் தளபதி அவர்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம அப்படியே சிம்பிளாக மாஸ்க் காட்டிட்டு போயிருவார் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இந்த பாட்டிலே வந்து சிம்பிளாக சீன் காட்டிட்டு போயிருக்காரு. அதுலேயும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்குது பாருங்கப்பா, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். அண்ட் அந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு லைட்டாக இருக்கானா ஃபீல் இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் சரிங்க, தளபதி விஜய் அவர்களோட ஸ்வாக் ஆகட்டும், அவரோட அந்த ஸ்டெப்ஸ் ஆகட்டும், வேறு லெவலில் இருக்குது. அசால்ட்டாக சீன் காட்டியிருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்னப்பா வயசாகுது, எப்படிப்பா இப்படிலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, அவரோட காஸ்ட்யூம்ஸும் அந்த லெவலில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம பூஜா தேவம் வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க, டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட இன்னொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நம்ம ஜுனிதா காந்தி அவர்களும் நம்ம அனிருத் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேபிக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு பாட்டு பாடினதுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னைக்கு மண்டேவும் இல்லை வேலண்டைன்ஸ் டேவும் இல்லை, அரேபிக் குத்துடேடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம தளபதி விஜய் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து சுத்த போகிறாங்க. அண்ட் எந்த சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் இனிமே அல மத்தி அபிபோ அப்படின்றது தான் வந்து போக போகுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் நான் வந்து ஸ்பெஷலாக என்ன எதிர்பார்த்தேன்னா, அதாவது ப்ரோமோ வந்தது இல்லையா, அதில் நம்ம தளபதி விஜய் வந்து கடைசியாக சொல்லியிருப்பார் அதெல்லாம் உங்களை நம்ப முடியாது, பாட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேயே வரும் அப்படின்னு நினச்சேன், பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் சரி, பாட்டு வேறு லெவலில் மாசாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க சினி உலகம் வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ சாங் வந்து பார்த்தீங்களா, அதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து எப்படி இருந்தார், அவரோட ஸ்வாக் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, ஒரு ரூபா வாட்டர் பாக்கெட்ட கீச்சு அடிச்சா மாதிரி கொதிக்குது மாப்பிள, முட்டு முட்டை வருது. லாஸ்ட் டைம் ஐ காட் வைரல் ஃபீவர் அப்போ லாக்டவுன் டைம். ஃப்ளைட் டிக்கெட் 21,000 இருந்துச்சு, தற்கால ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. மூணு பஸ் லிஃப்ட் கேட்டு கேம் ஃபார் மீ ஃப்ரம்